ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பாரதிராஜா அங்கிள்க்கும் ஸ்பெஷல் வணக்கம். இது என்னோடய ஃப்ரெண்டோட மேடை. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டவங்க. நானும் மனோஜும் ஒரே ஸ்ட்ரீட்டில் பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒன்றா விளையாண்டவங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசு. அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடுற குழந்தைகளில் மேக்ஸிமம் எங்கள் அண்ணன் செட்டு, சில பேர் என் தங்கச்சி செட்டு, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு வயசுக்காரங்க. அதனால் எந்த கிரிக்கெட் மேட்ச்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஓரமாக போய் நில்றா, பால் பிடிக்க போடுவாங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதிகமாக பேசிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து அந்த வயசுலேயே அங்கிள் வந்து ஒரு பியானோ வாங்கி கொடுத்துருவாரு. அவ்வளோ அழகாக பியானோ வாசிப்பான். நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பான், நிறையா விஷயங்கள் பேசுவான். அவனோட லாங்குவேஜ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போவே டைரக்டர் ஆனுங்கிறது ஆசை. அங்கிள் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்டிங்கில் தள்ளி விட்டார். ஆனால் இவ்வளோ வருஷம் கழித்து நாங்கள் விருமனில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டோம். அங்கிளோட வீட்டுக்கு போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மனோஜோட வாழ்க்கை வந்து ஒய்ஃப் வந்ததுக்கப்புறமா அவனோட வாழ்க்கை, குழந்தைகள்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிக்கிட்டோம். அப்போ டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் டைரக்ட் பண்ணி முடிச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கல. அதை ஏற்படுத்தி கொடுத்த சுசிக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பனுக்காக, என் நண்பன் சார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுசி, நாங்களும் ஒன்றா ஏர்லி கரியர் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜேர்னி ஃபுல்லாக ஒன்றாவே போயிருக்கோம். சுசி ரொம்ப அழகாக நடிப்பார், ரொம்ப அழகாக நடித்து காட்டுவார். ஸோ நார்மலில் கதை கேட்கும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்துச்சு இந்த கதை கேட்கும்போது. அதை தொடர்ந்து அந்த அவரோட ஃப்ளேவர் நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த படம் எடுக்கும்போது சொல்லுவார், ஜி கேஎஸ் ரவிக்குமார் சார் மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசை ஜின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்பில்ல. அதுக்கேற்ற மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுத்து தயாரிச்சுட்டே இருக்காரு. நிறைய பேர் சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருக்காருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ் இந்த படம் டைரக்ட் பண்ணதில் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்கறது, கஷ்டப்படுறதுக்கே வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. டைரக்டராக பயங்கர கட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும். அந்த வகையில் ஷாம், ரக்ஷனா, நக்ஷா மூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை விட முக்கியமாக அங்கிள்கிட்ட வேலை வாங்கினது. அங்கிளை உட்கார வச்சு, நடிக்க வச்சு, அவருக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்து, ஷார்ட் சொல்லி, பெரிய சாதனைடா, இதுக்கே உன்னை பாராட்டணும். அண்டு இளையராஜா சாரும் பாரதிஜா அங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அவங்க ரெண்டு பேர் தான் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட படங்களை ரெஃபரன்ஸாக பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு சாங் லீடுனா அங்கிள் மாதிரி வைக்கணும், ஒரு சாங்கை எப்படி ஷூட் பண்ணணும், அந்த சாங் கதைக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கோல்டு ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு சீன் சொன்னால் கூட இல்லையா, அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட உயரத்தை எட்டுறதுக்கு தான் நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்களோட காலகட்டத்தில் நாங்களும் இருக்கோம், அவங்களுடைய படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் மேலே அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நாமளும் பெரிய லெவலில் வளர முடியும். ஸோ எங்களுக்கான ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருந்து எங்களுக்கான முன்மாதிரியாக நீங்கள் எப்போவுமே இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும், அவங்களுடைய நட்பும் பார்த்துருக்கோம், அவங்க சண்டையும் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒன்று சேர்றதையும் பார்க்குறோம். அப்போ நண்பர்களாக எப்படி இருக்கணுங்கிறதையும் நாங்கள் திரும்பவும் உங்ககிட்டருந்து கற்றுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. சிவன் அண்ணன் வணக்கம். நீங்கள் பேசுகிறத கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். யூடியூப்ல தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் படப்பிடிக்கு போகிறதுனால. உங்களோட ஃபேன், உங்களோட பேச்சுக்கு ஒரு ஃபேனே சொல்லலாம். அண்ட் மனோஜ், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நீ நிறைய படங்கள் இயக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நல்ல கதையோட கொண்டு வாப்போனா.